Hi friends, welcome back to NK Bitform. நம்ம இந்த வீடியோல வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுக்கர் டிசீஸோட நேச்சுரல் ஆன்டிபயோட்டிக் மெடிசன் அதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம். அப்புறம் நம்ம தான் வந்து இந்த யூடியூப்லயே வந்து நம்ம தான் வந்து ஃபர்ஸ்ட் இந்த சுக்கர் டிசீஸோட நேச்சுரல் ஆன்டிபயோட்டிக் பத்தி போடுறோம். இது தமிழ் ஆகட்டும் இந்தி எந்த லாங்குவேஜ்லயுமே இது வரைக்கும் வந்ததே இல்லை. உண்மை இது நான் வந்து ஒரு 3 வீக்ஸ் நான் வந்து எடுத்துக்கிட்டேன் இந்த வீடியோக்கு. ஏன்னா இது வந்து என்ன ஒரு வீடியோஸும் போடல உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு. அடுத்த தினம் வந்து என் ஃப்ரெண்டுக்கு வந்துருந்துச்சு, அதாவது நான் அப்பார்ட்மெண்ட்ல இருக்கேன் என் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு, அதாவது அவங்களோட காக்டெயில் தான். அதனால அந்த சுக்கர் டிசீஸை நான் வந்து எப்படிலாம் நான் வந்து கியூர் பண்ணினேன், அதாவது என்னோட ஓன் மெத்தட்ஸ் வச்சு நான் வந்து சொல்றேன். அது கரெக்டாகவே வந்து ஒரு 2.5 வீக்ஸ்ல கரெக்டாக ஃபுல் இது கியூர் ஆயிடுச்சு. அதனால அந்த இது மெத்தடை தான் நான் வந்து சொல்ல போறேன். அதுவே நீங்களும் வந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க போடும் வந்து அந்த இதுலேருந்து தப்பிக்கும். சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா கீழே இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்தா இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா 3 ஆப்ஷன் காமிக்கும். ஃபர்ஸ்ட் 4 ஆப்ஷன் போட்டிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸ்ல உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நான் வந்து கேஜ் மேக்கிங் வீடியோஸ் எல்லாம் நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க, அதனால கேஜ் மேக்கிங் வீடியோஸ் நான் வந்து பண்ணியிருக்கிறேன். இப்படி ஒரு நெக்ஸ்ட் வீக்ல வந்து இந்த கேஜ் மேக்கிங் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து வந்துடும். அதனால அந்த கேஜ் மேக்கிங் வீடியோஸ் வந்து மறக்காம வந்து பாருங்க. வந்து எல்லாம் தனித்தனியா போட்டிருக்கிறேன், பாட் எப்படி தொங்க விடுறது, கேஜ் எப்படி பண்றது, ட்ரே எப்படி பண்ணலாம் தனித்தனியா பாட் பாட்டா வரும். அதனால மறக்காம அது இருந்து செக் பண்ணி பாருங்க. சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது நம்ம வந்து கொடுக்கணும், அதாவது காய வச்ச நீம் லீஃப், அதாவது வேப்பந்தலை. இது நீங்கள் வந்து எதுக்கு வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து நெஸ்டிங் மெட்டீரியலாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா சும்மா வேப்பந்தலையே நீங்கள் வந்து க்ரஷ் பண்ணி நீங்கள் வந்து அதுக்கு வந்து தண்ணியில் நீங்கள் வந்து கொடுக்கலாம். அதாவது ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி தண்ணியில் வந்து லைட்டாக கலந்து கொடுக்கலாம் ஒரு ட்ராப்பு. அது வந்து ஒரு நல்ல ஒரு ஆன்டிபயோட்டிக் மெடிசன், என்ன ஒரு டிசீஸாக இருந்தாலும் அதை வந்து கண்டிப்பாக வந்து கியூர் படுத்தும். அடுத்தது வந்து சோற்று கத்தாழை. சோற்று கத்தாழைனா வந்து இந்த அளவு வீரம், அதுக்குள்ளே இருக்கிற இந்த ஜெல்லை முட்டு எடுங்க, அதோட தோல் எல்லாத்தையுமே வந்து பீல் பண்ணிட்டு ஜெல்லை முட்டு எடுத்து இந்த முடி வளராத இடத்துலலாம், சுக்கர் டிசீஸ் நெஞ்சில் தான் வந்து முடி வளராது, அதனால அந்த இடத்துலலாம் நீங்கள் வந்து லைட்டாக அப்ளை பண்ணி விட்டீங்கன்னா அது உங்களுக்கு வந்து சரியாக போயிடும். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த நீமை வந்து நல்லா வந்து தண்ணியில் வந்து கலந்துக்கோங்க. அதாவது சும்மா ஒரு நீம் எடுத்து ஒரு சுடு தண்ணியில் போட்டு நல்லா வந்து பாயில் பண்ணிடுங்க. பாயில் பண்ணிட்டு அந்த தண்ணியை வந்து ஆற வச்சுருங்க. ஆற வச்சதுக்கப்புறம் அதோட வாட்டரை நீங்கள் வந்து அந்த நீங்கள் அதுக்கு வெப்பிங்களை குடிக்கிறதுக்கு தண்ணி அதில் வந்து சும்மா ஒரு 4 to 5 drops நீங்கள் வந்து கொடுக்கலாம். அப்புறம் அந்த மீதிக்கு அதே தண்ணியை எடுத்து திரும்ப அந்த முடி வளராத இடத்துக்கெல்லாம் நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் வந்து ஒரு 2 to 3 times நீங்கள் வந்து தேய்ச்சி தேய்ச்சி விட்டு அப்ளை பண்ணிங்கன்னா அதை வந்து கண்டிப்பாக வந்து கியூர் ஆயிரும். சரி வாங்க, இப்போ அடுத்தது என்னன்னு பார்க்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வந்து மஞ்சள். எது சாப்பாட்டுங்கெல்லாம் போடுவாங்களே அந்த ஆச்சி சக்தி அதெல்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணாதீங்க. விரலி மஞ்சள் அப்படின்னு சொல்லி நாட்டு மருந்து கடையிலலாம் வந்து விற்பாங்க, எந்த ஒரு மளிகை கடையிலலாம் வந்து விற்பாங்க, அதை கூட வாங்கிக்கலாம். ஏதோ ஒரு 10 கிராம் தெரியல தெரியுன்னு கிராம் கணக்கில் தான் வந்து கொடுப்பாங்க, ஒரு 10 ரூபா 20 ரூபா தான் கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் அதை வாங்கி உங்களோட பேர்டு கதை மாதிரி தான் அங்கே வந்து நீங்கள் எடுத்து அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். அது முடி வளராத இடத்துல ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் வந்து ஒரு 2 times என்னச்சு நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். அப்புறம் அடுத்தது வந்து நான் முதலே சொன்னேன், இந்த நீம் எடுத்து நல்லா பாயில் பண்ணி ஒரு ஸ்ப்ரே பாட்டிலுக்குள்ள வந்து போட்டுருங்க. போட்டுட்டு உங்களோட டாய்ஸு அப்புறம் பானை ப்ரீடிங் பாக்ஸு அது விளையாடுற டாய்ஸு அந்த ஸ்டிக்கு எதில் எல்லா பக்கமும் நீங்கள் வந்து லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. இல்லைனா வந்து ஒரு காட்டன் துணியில் வச்சு எல்லா பக்கம் அப்ளை பண்ணி விட்டிங்கன்னா அந்த இடத்துல இருக்கிற எந்த ஒரு இன்செக்டாக இருந்தாலும் செத்துரும். அப்புறம் உங்கள் பேர்டெல்லாம் அங்கே போய் உட்கார்றப்போ அதுக்கு வந்து என்ன ஒரு இதுவுமே வந்து அஃபெக்ட் ஆகாது. அப்புறம் இது எல்லாமே நானாக வந்து என் பக்கத்து வீட்டுக்காரனோட காக்டெயிலுக்கு வந்து நான் வந்து கியூர் பண்ணோட இதுதான் நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கிறேன். இது பண்ணி எல்லாமே வந்து 2.5 வீக்ஸில் வந்து கியூர் ஆயிருச்சு. அதனால் இதேமாரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்து கியூர் ஆகும். அப்புறம் இது கண்டிப்பாக நீங்கள் வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு இல்லை எப்படி இல்லை எப்படியெல்லாம் வந்து ஒர்க் ஆச்சு அப்படின்னு சொல்லி மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் வந்து மற்றவங்களும் பார்த்து ஒர்க் ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு அவங்களும் வந்து எல்லாம் வந்து இதை வந்து ட்ரை பண்ணுவாங்க. நம்ம இதுதான் நம்மளே வந்து ஃபஸ்ட்டு டைம் இதை வந்து யூடியூப்லேயே வந்து ஃபஸ்ட்டு வீடியோ நம்மளோட தான் யாருமே வந்து இதை பற்றி போட்டதே கிடையாது.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறேன். அந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்க லைக் பட்டன் கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து வீடியோஸ் போடுறதுக்கு உங்களுக்கு ஏதோ மோட்டிவேஷனாக இருக்கும். அப்புறம் அடுத்தது வேறு ஏதோ பேர்ட்ஸை பற்றி எல்லாம் டவுட் இருந்துச்சுன்னா கீழே வந்து கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து ரிப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரிலாம் நான் வந்து வீடியோஸ் கண்டிப்பாக போடுறேன். அடுத்தது வந்து கேஜி மேக்கிங் வீடியோஸ் வருது, மறக்காமல் அதை வந்து பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அதுவரையும் டாடா பை பை ஃப்ரம் எம்கே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.